ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம 2 மினிட்ஸில் ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 3 கப்பு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப புளிக்காமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்லி மாவு 1 கப்பு, கடலை மாவு, இது கூட சேர்த்துறதுக்காக வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயம் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். 3 பெரிய வெங்காயம், 4-5 பச்சை மிளகாய், 1 இன்ச்சுக்கு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் அந்த இட்லி மாவில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இந்த போண்டா ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயமெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டா 2 மினிட்ஸ் தான் ஆகும். மிக்ஸ் பண்ணி போண்டா போட்டு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஃபேவரேட். இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் இல்லையா? நம்ம இந்த வெங்காயம் கடலை மாவுக்காக 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் இழுக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா சாஃப்டாக மொறுமொறுன்னு, உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே மொறுமொறுன்னு இருக்கும், ஆயில் ரொம்ப இழுக்காது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அளவு இருந்தால் போதும். ஆயில் சூடான பின்னாடி நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாம். 2 டிப்பு மாவு ரொம்ப புளிக்காமல் இருக்கணும், தண்ணி ரொம்ப சேர்த்துருக்கூடாது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரொம்ப ஈஸி, பிக்னஸ் கூட ஈஸியாக போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்புறம் திருப்பி ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்மளோட இட்லி மாவு போண்டா ரெடி ஆயிரும். இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துடலாம். இவ்வளோ டேஸ்டியான போண்டா ரெடி, சீக்கிரமாக போட்டுட்டோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட யம்மியான இட்லி மாவு போண்டா ரெடி.